கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமானா, என் மனமே நீ கலங்காத என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி எல்லாத்தை காட்டிலும் நம்மளுடைய மனசு மிகவும் கலங்குகிறது. நம்மளை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகள், நம்மளை கலங்க பண்ணுகிற சத்துருக்கள், நம்மளை கலங்க பண்ணுகிற பிரச்சனைகள், நம்மளை கலங்க பண்ணுகிற மனிதர்கள், எல்லா பக்கத்திலும் இருந்து நம்முடைய இருதயம் கலங்குகிறது. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை கலங்குகிறது? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது? கலங்குது. நம்மளை அறியாமல் நம்முடைய இருதயம் கலங்குது. இன்றைக்கி உங்களுடைய கலக்கத்தை கர்த்தர் எடுத்துப்பட போகிறார். தாவீதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 42:5 நீங்கள் வாஸ்து பாருங்கள். சங்கீதம் 43 கடைசி வசனம் 5 வசனத்தை வாஸ்து பாருங்கள். தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறா? சமீபமாக ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக என்னை கட்டாயம் வரணும்னு சொல்லி திருநெல்வேலியில் அவங்கள பார்க்குறதுக்காக கூட்டினாங்க. திருநெல்வேலியில் ஊழியத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம், அது நிமித்தம் அங்கேயும் போயிட்டு நான் வந்தேன். அங்கே போகும் பொழுது தான் அந்த சகோதரன் சூசைட் பண்ணிட்டார். சூசைட் பண்ணுற கட்டம் பண்ணிட்டார். அவரை காப்பாற்றிட்டாங்க. நான் அப்போ அவர்கிட்ட போய் பார்த்து பேசும் பொழுது, அவங்ககிட்ட நான் 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லும் பொழுது, அவருடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை எல்லாத்தையும் என்கிட்ட கொட்டினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே வந்தாலும் பிரச்சனை, அது என் இருதயத்தை கலங்க பண்ணுகிறது. ஆஃபீஸ் போனாலும் பிரச்சனை, அது என் இருதயத்தை கலங்க பண்ணுகிறது. யார் பேசினாலும் அது என் இருதயத்தை கலங்க பண்ணுகிறது. என் இருதயம் கலங்கிக்கிட்டே இருக்குது. அவர் சொன்னார், தூங்கும் பொழுது கூட என் இருதயம் கலங்குகிறது பிரதர். அப்போ நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? நான் சொன்னேன், உங்கள் கலக்கத்தை மாற்றுகிற ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு இன்றைக்கி உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? யோவான் 14:1 நீங்கள் வாஸ்து பாருங்கன்னு சொல்லி அவருக்கு எழுதி கொடுத்தேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னென்ன சூழ்நிலையெல்லாம் கலங்கினாங்க, அந்த கலக்கத்தை இயேசு எப்படி மாற்றினார் அப்படிங்கிற சில வசனங்களை எழுதி கொடுத்தேன். அவர் மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் இப்போ என் இருதயத்திலேருந்து கலக்கம் மாறிட்டு இப்போந்தான் நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமே எனக்கு வந்திருக்குது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உபாகமம் 31:8 ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக போவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். நீங்கள் உங்களை பார்த்து சொல்லுங்கள், கத்தன் கூட இருக்கிறாரு, என் மனமே நீ ஏன் கலங்குகிறாய்? உங்களை பார்த்து நீங்கள் சொல்லணும், கலங்காத. உங்களை கலங்க பண்ணுகிற சத்துருவை கத்தர் அழித்து போடுவார். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, சவுலை பார்த்து தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 Samuel 17:11 1 Samuel 17:32 இந்த கோலியாத்து நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. கத்த சொன்ன மாதிரி கோலியாத்தவே அழித்துட்டார். உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா சூழ்நிலையும் கத்தர் அழிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இனி இவர்கள் கலங்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் மனமே நீ கலங்காதே. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.